எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? சரி, இன்னைக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் சோசியல் சயின்ஸ். நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோட எக்ஸாம் முடியுது, எப்படி வரும்னு தெரியல. இது நாள் வரைக்கும் வந்தது வரைக்கும் ஓரளவுக்கு எழுதியிருக்கா. சயின்ஸ் சூப்பராக எழுதியிருக்கான்னு சொன்னா. ஓ, அப்ப 100 மார்க் வந்துரும்னு நினைக்கிறேன். மேப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து குடிச்சிட்டியா? மேப்பெல்லாம் பார்த்து கரெக்டாக ஃபஸ்ட்டே குடிச்சிது. அதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிடு. சீரியல் நம்பர் போட்டுரு, டென்ஷன் ஆகாத. சரியா? சரி 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 சரி. நல்ல 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 பரிச்சை எழுது, நல்ல பரிச்சை எழுது. எப்படி 450 மேலே வந்துடணும். சரி, எல்லாம் எடுத்து வா. இந்த லெட்டர் எடுத்து பேனா எல்லாம் எடுத்துட்டியா? ஸ்கேலு இன்னைக்கு ஹால் டிக்கெட் கொடுத்து விட்டுருவாங்களா? தெரியலையே. அதெல்லாம் கொடுத்து விட்டுருவாங்க. ஹால் டிக்கெட் பார்க்கணும்னு எனக்கே ஆசையா இருக்கு. இனிமே பார்க்க, இனிமே நான் பார்க்கல. லான்சி ஸ்கேல் சரி போயிட்டு வரலாம். வேமா பாய், ராகேஷ் பாய், பாய். வரும் என்னடா இவ இப்படி சொல்றா? எத்தனை மார்க் வரும் சொல்லு. 80 மார்க். ஏ, மேப்பெல்லாம் குறிச்சியா? மேப்பெல்லாம் கரெக்ட். 8 மார்க் கஷ்டம் எழுதுற. 8 மார்க் கஷ்டம். 1 மார்க் 2 தப்பு. எப்பவுமே 2 தப்பு. 1 மார்க் நல்லா. 1 மார்க்ல ஃபுல்லா ஒன்று. ஏன்னா இருக்கிறதே 1 மார்க் தான் ஈஸி. நீ படிச்சு போகிறதே 1 மார்க் மட்டும்தான், அதனால தான் மார்க் வரல. இல்லை, ஆமாம், நான் க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்லாம் படிச்சுட்டு போகிறேன். சும்மா டிக் கம்பல்சரிக்கு 1 மார்க் போயிடும். இதுக்கு ஒரு போயிடும். இதில் வந்து 2 தப்பு. மேப்பில் வந்து 5 மார்க் எல்லாமே கரெக்டு. இதில் வந்து இந்த இனி மேப்பே நான் பார்க்கல. என்ன உலக வரைபடம், வேர்ல்டு மேப். இது கரெக்டு, இது கரெக்டு. இது எல்லாமே 5 மார்க்குமே கரெக்டு. இதில் வந்து இது 1 டெக்கன் பிளான்டியோ, இது ஓகே, இது ஓகே. இந்த பார்த்திபா இது மட்டும் எங்கிருக்குன்னு தெரியல. மற்றபடி எல்லாமே கரெக்டு. இதெல்லாம் கரெக்டா? ஒன்று எழுதணும். சரி, இதில் தெரிஞ்சதை இதில் இது எல்லாமே 7 கரெக்டு. அந்த பாரதி இப்போ அது என்ன ஒன்று இருக்கு, அது எங்கன்னு தெரியல. இது இதில் அதில் 6 திஸ் ஆர் திஸ். அது சரி, ஒரு வேளை நீ முதலே படிச்சிருப்பீல்ல எல்லா இடத்துல. இதில் பாதியெல்லாம் தெரியவே தெரியாது. நான் எப்பவுமே இந்தியா மேப் தான் மட்டும் பார்த்துருப்போம். ஓ, திஸ் ஆர் திஸ். இதில் தான் 8 மார்க் கஷ்டம். படித்தது தான் எனக்கு மறந்துச்சு. இது என்ன கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீ அப்படி எழுதி இருக்கிற. 5 மார்க் வரும். 8 மார்க் இல்லையா? 1 மார்க் வரும். தெரிய அப்படியா? அந்த இடம் இல்லைன்னா அதுக்கு மார்க் கொடுப்பாங்க.
கரெக்ட்டா சொன்னடா சொல்லடா புக்ல இல்லையா அது புக்ல இல்லனா கைட்ல இருக்கதுன்னு நினைக்கிறேன் ஏன் உன் फ्रेंड्स எல்லாம் என்ன சொன்னாங்க அது எந்த இடத்துல இருக்குன்னு யாரு அது யாருக்குமே தெரியல पेन गंगा पेन गंगा ला दो मार ये डीप न मुड़ियो डीप डीप भारती भारती इतना बदर मार चुको सरी हाल टिकट एंगे कुड़ कवे लम वांगी तंगे ये कुड़ कुमार टंगला म कुड़ पांगले ये रूम में वांगी तंगे ये बोल रहे थे ना कुड़ पांगले तो वांगी तंगे हाल टिकट ना ये रूम पास जा लड़ने मार को நம்ம போட்டோ எல்லாம் போட்டு ஒட்டி எல்லாம் நம்ம போட்டோ போட்டுருக்கு பேர் எழுதிக்கலாம் பிறந்தநாள் தேதி எல்லாம் எழுதி இருக்கு ஹால் டிக்கெட்டா ம் ஆமா நான் அதைய இல்ல பார்க்கலாம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் அது இல்ல கொடுக்கவே இல்ல நான் பாத்துட்டேன் சரி நீ என்ன சொல்லிட்டாங்க ஸ்கூல்ல நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்க சொல்றாங்க இதெல்லாம் கிடைக்காது அப்ளிகேஷன் அப்படினு சொல்லிட்டாங்க நாளைக்கு வந்தாங்கனா அப்புறம் லெட்டர் மாத்துனதுக்கு வந்து கூட நாளைக்கு கொடுத்துறோம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போணுமா இது வாது அது தீப் ஆமா 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 ஆ இது அது தீப் ஸ்பெல்லிங் அது அப்படி தான் வரும் பாஸ் ஆர் தீப் ஆமா கொடுத்துறாங்க நான் எங்க போறேன்னு ஞாபகமே இல்ல சேரி விடு பரவால விடு எப்படி ஒரு மார்க் எப்படி எத்தனை மார்க் வரும் 80 மார்க் 80 மார்க் வரும் ரிசல்ட் எப்பன்னு சொன்னாங்க ரிசல்ட் மே 17 மே 17 நான் அந்த டைம்ல நான் எங்க போய்るவே எங்க எங்க பிரபஞ்சம் தாண்டி போய்るவே உன்னோட நம்பர் இருக்குது இல்ல அந்த நம்பரை போட்டு அம்மா இப்படி வரலாம் மெசேஜ் ஏதா வருமாமா மெசேஜ் நார்மல் மெசேஜ் ஏதா வருமாமா சரி என்னோட நம்பர் தான் கொடுத்து வச்சிருப்பே என்ன நம்பர் தான் இருக்குதே சரி பார்க்கலாம் அம்மா இந்த மாதிரி நம்பர் எப்படி உங்களுக்கு வருமா வரும்டா இவனுக்கு 10th எழுதினா தான் இவனுக்கு வர மாட்டிருக்கு நீ இன்னும் சீக்கிரம் 3 வருஷம் முடிடா நீ அடுத்து 10th போவியாமா அம்மா என்ன பண்றா ஏய் கை கால் கை கால் கழுவி போ இது இவ வேற இப்படி சொல்றா சோஷியல்ல 80 மார்க் தான் வரும்னு சொல்றா கஷ்டமா இருக்கு அப்படிங்கறா சரி ரிசல்ட் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி பாப்போம் இன்னைக்கு என்ன தேதி அடுத்த மாசம் 17ஆம் தேதி வருமா சரி பாப்போம் சரி குழந்தைகளா நீங்க எல்லாம் எப்படி எழுதி இருக்கீங்க சோஷியல் எக்ஸாம் அப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மறக்காம எங்களோட சோஷியல் மீடியா பேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் ஃபாலோ பண்ணுங்க சரியா இப்போ எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு இனி நல்லா ஃப்ரீயா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க இனி ஒரு ஒரு மாசத்துக்கு நல்லா தூங்குங்க அடுத்து 11th எல்லாம் வந்துச்சு அப்படினா நீ திருப்பி ரொட்டைன் அப்படியே தான் இருக்கும் இனி ஒரு 2 வருஷத்துக்கு இனி ஒரு மாசத்துக்கு மட்டும் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கட்டும் நானும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் நிறைய நிறைய படங்கள் எல்லாம் வந்து ஒண்ணுமே பார்க்கல இவளுக்கு வேண்டிய டிவியே ஆன் பண்ணாம அப்படியே எல்லாம் வெச்சிருக்கு இனிமே தான் டிவி ஆன் பண்ணோம் அச்சுவுக்கு இன்னே நாளையோட முடியுது சனிக்கிழமையில இருந்து எல்லாரும் இனி வீட்ல தான் சரி நீங்களும் வீட்ல இருந்தீங்கன்னா மறக்காம என்ஜாய் பண்ணுங்க வெயில் அதிகமா இருக்கு சேஃபா இருங்க அவ்வளவுதான் டாடா பை